எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து நீங்கள் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம இந்த பிளாஸ்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்டர்னல் பிளாஸ்டரிங் பத்தி, அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், ஒரு அந்த சிக்கன் மெஷ் வைக்கிறது, எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ், இந்த பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உள்புறத்துல நம்ம பண்ற பிளாஸ்டரிங் வந்து ஒரு முகத்துக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு இப்போ நம்ம உள்ள பிரிக் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்ஃபேஸ்க்கு மேல நம்ம பெயிண்ட் பண்ணணும்னா அதுக்கு தேவை வந்து அந்த சர்ஃபேஸை ஸ்மூத்தா வைக்கணும். அந்த ஸ்மூத்தா எடுத்து வரதுக்காக தான் இந்த பிளாஸ்டரிங் ஒர்க் பண்றோம். இந்த இன்டர்னல் பிளாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி கலவை இந்த ரேஷியோலாம் நம்ம பேசிட்டோம். அதுல முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது வந்து இந்த என்ன அளவுல கரெக்டா அந்த பட்டன் மார்க் வச்சு நம்ம மார்க் பண்ணி அதுக்காக நம்ம பூசணும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு அந்த பிளாஸ்டரிங்கோட திக்னஸ் வந்து 12 mm அரை அங்குலத்தை தாண்டாம இருக்கிறது நல்லதுன்னு பேசுறோம். இப்போ சில இடங்கள்ல சில ப்ரொஜெக்ஷன்ஸ்னால ஒரு கான்கிரீட் மெம்பர்னாலேயோ இல்லை பிரிக் ஒர்க் அண்டுலேஷன்ஸ்னாலேயோ ஒரு பேட்சா ஒரு இடத்துல வந்து 1.25 inch மாதிரி டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரே நேரத்துல பிளாஸ்டரிங் பண்ணும்போது பண்ணாம ஒரு ரஃப் கோட் ஒரு நாள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து செகண்ட் கோட் மாதிரி மற்ற ஏரியா பண்ணும்போது சேர்த்து பண்றது நல்ல விஷயம். ஏன்னா ஒரே நாள்ல வந்துட்டு அவ்வளவு திக்னஸையும் ஏத்துறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். அப்புறம் வந்து நம்ம பிரிக் ஒர்க்கு காலம் அந்த ஜாயிண்ட்ல வந்து கட்டாயமா சிக்கன் மெஷ் வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு மேல பிளாஸ்டர் பண்றதுனால அந்த ஜாயிண்ட்ல வர கிராக்க நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் பைப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு சிலத்தர் 2 pipes 3 pipes எல்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலயும் நீங்க 2 pockets கவர் பண்ணி சிக்கன் மெஷ் அந்த கோழி வலைய வந்து வச்சு 2 pockets ஊசியானி வச்சு அடிச்சுட்டு அதுல வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணலாம். இது பண்றதுனால நம்ம அந்த அதுல வரக்கூடிய சில கிராக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் இதோட பினிஷிங் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நீங்க ஸ்பாஞ்சில பினிஷ் பண்ணிட்டு அது மேல பட்டி பாக்குற வழக்கம் பொதுவா இருக்கு. சோ இதுல வந்து நம்ம இந்த பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டரிங் வந்து 12 mm திக்னஸ் இதை தாண்டாம இருக்கணும். அப்படி கூடுதலா வரும்போது முந்தின நாளே ஒரு ரஃப் டெக்ஸ்டர் அடிச்சுட்டு அதுக்கு மேல பண்ணலாம். அப்புறம் இந்த காலம் வால் ஜங்ஷன்ல பிளஸ் கூடுதலா பைப்ஸ் கான்டியூட்ஸ் வர இடத்துலயும் நம்ம சிக்கன் மெஷ் பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த புல்லு வச்சு கரெக்டா அந்த லெவலுக்காக மார்க் பண்ணி ஈவனா சர்ஃபேஸ் எடுத்துட்டு வர்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.